பிறந்தா அதை கட்ட மாட்டேன்றாங்க. தாய்கள் இருக்காங்களா பெரியம்மா சின்னமா, அவங்க பிள்ளைகள வந்து இவங்க வந்து தந்தை கட்டிக்கிறாங்க அப்படி நான் கேட்டிருக்கு. இஸ்லாமிய நண்பர் கொடுத்த எனக்கு விளக்கம், அதாவது எங்களுக்கு தாய் பாசம்னா அவங்க தகப்பன் வேற ஆயிடுறாங்கல்ல, அப்படி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஐயா கேட்டதை விட தாண்டிய நான் சொல்லிடுறேன். இஸ்லாத்துல வந்து இப்ப ரெண்டு அண்ணன் தம்பி இருக்காங்கன்னு வைங்க, ரெண்டு அண்ணன் தம்பிகள் வந்து அண்ணனுடைய மகனும் தம்பியுடைய மகளும் அண்ணன் தங்கச்சியா தான் ஆகுறாங்க, அவங்களுக்குள்ளேயும் கல்யாணம் பண்ணலாம் இஸ்லாத்துல, அதையும் தெரிஞ்சுக்கிறங்க. அதே மாதிரி ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க அக்கா தங்கச்சி, இவளுடைய மகனும் அவளுடைய மகளும் கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்ம சமூகத்தில் அக்கா தங்கச்சி சொல்லுவோம். அப்ப சித்தப்பன் பெரியப்பன் மக்களுக்கு மத்தியிலையும் கல்யாணம் பண்ணிக்கலாம், சின்னம்மா பெரியம்மா மக்களுக்கு மத்தியிலையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இஸ்லாம் சொல்லுது. ஒரு சைடு மட்டும் சொல்லல, பண்ணலாம். அதுல நெருடல் என்ன, அவர் ஐயாவுக்கு நெருடல் வருதுன்னா தங்கச்சி தானே வருது முறை, இதுலயும் வருது அதுலயும் வருது, தங்கச்சி முறை தானே வருதுங்கிறது தான் அதுல உள்ள நெருடல். இந்த தங்கச்சிங்கிறோம்ல, இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்லக்கூடியதெல்லாம் தங்கச்சி ஆகாது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா எல்லாத்திலையும் ஒரிஜினாலிட்டியா சொல்லுங்க. இப்படி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆதாம் ஏவாளத்தை அத்தனை பேரும் பிறந்திருக்கிறோம், அப்படி பார்த்தா எல்லாம் அண்ணன் போயிருவோம், அப்படி பார்க்க கூடாது. கொஞ்சம் அதாவது ஒரு ஜோடி தான் கடவுள் படைச்சாரு, அந்த ஒரு ஜோடிக்கு தான் 50 பேரும் பிறந்திருக்கிறோம் எல்லாரும், அப்ப எல்லாரும் அண்ணன் தம்பி ஆகிக்கிறோம், யாரையும் யாரும் கட்ட முடியாம போயிரு, அப்படி பார்க்க கூடாது. அதாவது திருமணத்துல எவ்வளவு பார்க்க முடியும்னு கேட்டா ஒரே தாய்க்கு ரெண்டு பேர் பிறந்திருக்கிறாங்க. இஸ்லாம் யார சகோதரர்கள் ஒத்துக்கிறோம்னு கேட்டா ஒரு தாய்க்கு பிறந்த ரெண்டு பேர் கட்டிக்கிறவே கூடாது, ஒரு தகப்பனுக்கு பிறந்த ரெண்டு பேர் அவங்க கட்டிக்கவே கூடாது, ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கு பிறந்தவர்கள் இந்த மூணுல எந்த வகை இருந்தாலும் கட்டிக்கிற கூடாது. இப்ப ஒருத்தனுக்கு வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு ஆம்பளை பிள்ளை பொன்னாடி செத்து போயிட்டான், அவனை இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்றான், அதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை, இது தாய் ரெண்டு வேறையா இருந்தாலும் ஒரு தகப்பன் ஆயிடுறான். ஒரு தகப்பனுடைய பிள்ளையா இருக்கனால அவன் கட்டிக்க முடியாது, ஒரு தகப்பன் ஆயிடுறான். சில நேரத்தில் தாய் மட்டும் ஒன்னா இருக்கும், ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணி அவளுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை, புருஷன் செத்து போயிட்டான், இன்னொருத்தர கல்யாணம் பண்றா, அதுல ஒரு பொம்பளை பிள்ளை. இப்ப வந்து தகப்பன் ரெண்டு பேருக்கு வேற வேற, இந்த பிள்ளைக்கு தகப்பன் வேற, அந்த பிள்ளைக்கு தகப்பன் வேற, தாய் ஒண்ணு. இத சகோதரன் இஸ்லாம் சொல்லுது. அதாவது தாய் மட்டும் ஒன்னா இருந்தாலும் சகோதரர்கள், தகப்பன் மட்டும் ஒரு ஆளா இருந்தாலும் சகோதரர்கள், ஒரே தாய் ஒரே தந்தைக்கு ரெண்டு பிள்ளைங்க, அவங்களும் கட்டிக்கிற கூடாது. இந்த மூன்றை தவிர மற்ற சகோதரத்துவம் எல்லாம் ஃபார்மாலிட்டி, சும்மா நம்மளா சொல்லிக்கிறது. நான் கேட்கிறேன், உங்க சகோதரன் என்பதற்குரிய பங்கை உங்க சித்தப்ப மகனுக்கு கொடுப்பீங்களா? சொத்துல உங்களுடைய சொத்தை நீங்க செத்து போயிட்டீங்க, 1 லட்சம் ரூபாய் விட்டுட்டு போயிட்டீங்க, நீங்க சித்தப்ப மகனையும் சின்னம்மா மகனையும் சகோதரன் தான் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப உங்க சொத்தை வந்து சித்தப்ப மகன் அவரும் அப்ப பங்காளி வா, சின்னம்மா மகளே நீனும் வா, யாரா கொடுப்பீங்களா? இந்த காசு வரும்போது நம்ம கரெக்டா சகோதரன் யாருன்னு புரிஞ்சுக்கிறோம். சகோதரனை எங்க புரியும் கேட்டா கைதிட கூடாது. ஏற்கனவே நான் எச்சரிக்கை பண்ணிருக்கிறேன், உங்களுடைய எந்த ரியாக்சனையும் காட்டக்கூடாது. நீங்க செஞ்சது சரியான செயல் இல்லை. அறிவுபூர்வமான விளக்கங்கள் தரக்கூடிய இடத்துல வந்து இந்த மாதிரியான உங்களுடைய இதை காட்டினா எனக்கு வேற மாதிரி காட்டுவீங்க, ஊகிப்பீங்க. அப்புறம் இதுதான் கடைசியா இருக்கணும், கைதட்டல் கூடாது, கருத்தை தான் கவனிச்சு கேட்கணும். இப்ப நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நம்முடைய சகோதரன் யார் என்பதை வந்து அந்த சில்லறை வரும்போது கரெக்டா தீர்மானிச்சிடறோம்ல, அதான் சகோதரன். எவன் உன்னுடைய சொத்துக்கு பங்காளியா வருவானோ, எவள் உன்னுடைய சொத்துக்கு சகோதரி என்ற முறையில் பங்காளியா வருவாளோ அவள் தான் சகோதரி. மற்றதெல்லாம் நீ ஃபார்மாலிட்டிக்கு சொல்றேன்னு அர்த்தம். நெசமா சொன்னா பங்கு கொடு, நெசமா சொல்வதாக இருந்தால் அதுல பங்கு கொடுக்கணும். இது ஒரு பாயிண்ட், முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன தெரியுமா, இதுல நமக்கு நெருடல் வர்றதுக்கு காரணத்தை விளக்கி போறேன். இப்ப இந்த சேஞ்ச் ஆகுதுன்னு வைங்க, இப்ப என்னுடைய அண்ணன் வச்சுக்கிறோமே, என்னுடைய சகோதரர், அவருக்கு ஒரு மகள், எனக்கு ஒரு மகன், எனக்கு ஒரு மகன், என்னுடைய சகோதரருக்கு ஒரு மகள் வச்சுக்கிறோம். என்னுடைய மகன் பிறப்பதற்கு நான் மாத்திரம் காரணம் இல்லை, நானும் இன்னொரு பெண்ணும் காரணம். இங்க ரெண்டு பேருடைய அந்த இரத்த அணுக்களும் உயிரணுக்களும் சினை முட்டைகளும் கலந்து இன்னொரு பிறவி உருவாகுது, நானே உருவாக்கிறத. அதாவது என்னுடைய குழந்தை பிறப்பதற்கு வந்து நான் மாத்திரம் காரணமா இருக்க முடியாது, என்னோட ஒரு பெண்ணும் தேவைப்படுறா. அந்த பெண்ணுடைய சினை முட்டை என்னுடைய உயிரணும் சேரும் பொழுதுதான் ஒரு குழந்தை ஜனிக்க முடியுது. ரெண்டு மிக்ஸ் ஆகும் பொழுது அது வேற ஒன்றாக உருவாகிடுது.
இப்ப சீனியும் தேயிலையும் பாலும் சேர்ந்தோட தேநீர்னு ஒரு பேரை எடுக்கிற மாதிரி இது வேற ஒரு பேரை எடுத்துக்கொண்டு போயிடுது. அதே மாதிரி என்னுடைய அண்ணனுக்கு ஒரு மகள் இருக்கிறான்னு சொன்ன, அந்த மகள் எங்க அண்ணன் வயிற்றுல இருந்து பிறந்து வரல, அவருடைய உயிரணும் அந்த பொம்பளையுடைய சினை முட்டையும் மிக்ஸ் ஆகி அது ஒரு புது மாதிரியான ஒரு பொருள் தான் அது உருவாகுது. எங்க மிக்சிங் நடந்துருச்சோ அங்க சகோதரத்தும் அடிபட்டு போயிடும். மிக்சிங் ஆயிடுச்சு வேற ஒரு அந்த பொம்பளை யாரு, யாரோ ஒரு பொம்பளை. என்னுடைய பொண்டாட்டி வந்து எங்க அண்ணனுக்கு யாருன்ன, எனக்கு பொண்டாட்டி, எங்க அண்ணனுக்கு யாரு, யாரோ ஒருத்தி. எங்க அண்ணன் பொண்டாட்டி எனக்கு யாரு, நீங்க பழமொழி சொல்லிக்கிறீங்க அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி சொல்றது தானே நடைமுறைக்கா சரியா வருமா. அப்ப அண்ணனுக்கு பொண்டாட்டி யாருக்கிறோம், எனக்கு யாரு, யாரோ ஒருத்தி. எனக்கு என்ன, யாரோ ஒருத்தி. அவருக்கு பொண்டாட்டி, யாரோ ஒருத்தி. இப்ப என்னைய பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தியுடைய வயிற்றுல பிறந்த உள்ளது மிக்சிங் ஆயிடுச்சு. அவரை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தியுடைய வயிற்றுல பிறந்த ஆம்பளை பிள்ளை இது, இவ்வளவுதானே மிக்சிங் ஆகி போச்சு இல்லைங்க. இதனாலதான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நேரடியான எல்லாரையும் சகோதரர்கள் அவங்களை கூப்பிடலாம், இது சகோதரர் ஆகிறாரு. இது ஒரு அந்தஸ்துக்காக ஒரு மரியாதை நாகரிகத்துக்கு சொல்றது. அன்பிற்குரிய சகோதரர்கள் நான் சொன்னவுன்னு என் வீட்டுல பங்குக்கு வருவீங்க யாராச்சும், சும்மா அன்பிற்குரிய சகோதரர் சொல்லிக்கிறது தான் இதெல்லாம். அப்படி சொல்லிக் கொள்வதை எல்லாம் நீங்க சகோதரன் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தப்பு அது. இப்படி எல்லாம் இல்லன்னா யாரோட நீங்க வாழ்க்கை நடத்த முடியாது. எங்கிட்ட சுத்தி பார்த்தாலும் சகோதரன் நிற்பான், எவனை எடுத்துக்கொண்டாலும் சரி எங்கயாவது ஒரு முறையில அவன் சகோதரன் நிக்காம இருக்க மாட்டான் மனித இனத்துல. அதனாலதான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இந்த சகோதரர்களுக்குள்ள பண்ணிக்கிறாங்க, மத்ததெல்லாம் சும்மா நம்மளா சொல்லிக்கிறது. நான் கேட்கிறேன் இப்படி வைங்களா, இதை புரிந்து கொள்வதற்கு இன்னும் எளிமையாக புரிந்து கொள்வதற்கு நீங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு உதாரணத்தை சொன்னா உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். இப்ப எடுத்துக்கிறங்க, எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா, நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், எனக்கு ஒரு அண்ணன் எனக்கு ஒரு அக்கா, எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது, என்னுடைய அண்ணனுக்கும் ஒரு பிள்ளை இருக்கு, என்னுடைய அக்காவுக்கும் ஒரு பிள்ளை இருக்கு. அதாவது எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை, என்னுடைய அண்ணனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை, எங்க அக்காவுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை. இப்ப என்னுடைய இந்த மகன் என்னுடைய அண்ணனுடைய அண்ண மகன் மகளை வந்து கட்டிக்கிற கூடாதுன்னு உங்க மனசு சொல்லுது, சரி என் அக்கா மகளை கட்டிக்கலாம்னு சொல்லுது உங்க மனசு. அட ஒரே நாங்க மூணு ஒண்ணு தானங்கிற, அட என்னோட பிறந்த ஆம்பளை இவர், என்னோட பிறந்த பொம்புளை இவர், என்னுடைய அக்கா என்பவள் என்னோட பிறந்த ஒரு தாய் இருந்துக்கு பிறந்த பொம்புளை, இவரு ஒரு தாய் இருந்துக்கு பிறந்த ஆம்பளை. நாங்க மூணு பேரும் ஒரு வயிற்றுல தான் கிடந்தோம். நானும் அந்த வயிற்றுலாம் இருந்தேன், எங்க அண்ணன் அந்த வயிற்றுலாம் இருந்தாரு, எங்க அக்காவும் அந்த வயிற்றுலாம் இருந்தாரு. அப்படிப்பட்ட நேரத்தில் அதே இனந்தாங்க உட்கார்ந்துகிட்டு இருக்குது. நம்ம என்ன பண்றோம், இவர் பிள்ளைய கட்டிக்கிறாள் அவ பிள்ளைய கட்டிக்கங்கிறீங்கள நீங்க. அப்படி பாத்தீங்களா இது என்ன டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டுலையுங்க, அதுவும் கூட சொல்லணும். அவளை யாருங்க, சின்னமா என்னுடைய மாமி தானே, மாமி மகளை கட்டிக்கிறது மட்டும் என்ன நியாயம், மாமி சித்தப்படலாம் ஒண்ணுதானுங்க. உங்க தமிழ்ல பழமொழி சொல்லுவீங்களே, அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பீங்கல்ல, அத்தைன்னு சொல்றவளுக்கு மீச முளைச்சிருந்தா அவ சித்தப்பனா இருப்பா, அதான உண்மை. அந்த அடிப்படையில பாருங்கண்ணா. அப்ப இது செய்யும்போது அது செஞ்சா என்ன, ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் இது. அதனால இஸ்லாம் வந்து ஒரு பிராக்டிக்கலான ஒரு மார்க்கம். அதனால இத இந்த அளவுக்கு விளக்கம் போதுன்னு நினைக்கிறேன்.